Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்பார்க்ல ரிடூஸ் பை கீக்கும் குரூப் பை கீக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன. அதே மாதிரி நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிடூஸ் பை கீ வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கும், குரூப் பை கீ வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், பட் அது ஏன் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் பைக்கையும் ரெடியூஸ் பைக்கையும் ஸ்பார்க்கில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம், அதுவும் வைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். வைட் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் டேட்டா ஷஃபில் நடக்கும். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து இன்புட் பார்ட்டிஷன்ஸ் இருக்குன்னு வைங்களேன், ஒரு மூணு இன்புட் பார்ட்டிஷன் இருக்குது, ரெண்டு அவுட்புட் பார்ட்டிஷன் இருக்குன்னா ஒவ்வொரு இன்புட் பார்ட்டிஷன்லேருந்தும் இன்புட் டாஸ்க், இதெல்லாம் ஒரு ஒரு டாஸ்க்னு வச்சுக்கலாம், மூணு இன்புட் டாஸ்க் ரெண்டு அவுட்புட் டாஸ்க். ஸோ ஒவ்வொரு இன்புட் டாஸ்க்கும் அதனோட அவுட்புட்டை ரெண்டு அவுட்புட் டாஸ்க்குக்கும் அனுப்பணும் இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் வி கால் இட் அ ஷஃபில். ஸோ டேட்டா மூவ்மெண்ட் நடக்குது பாருங்கள். இப்போது இந்த ஷஃபிலில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து இந்த நோட்லேருந்து இந்த நோடுக்கு போகுது. அப்போ என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா, நெட்ஒர்க் ஐஓ, இது இந்த டேட்டா எல்லாம் உங்களோட இன்புட் டாஸ்கோட டேட்டா வந்து அவுட்புட் டாஸ்கோட நோடுக்கு போகிறதுக்கு நெட்ஒர்க் ஐஓ யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் மெமரி யூஸ் பண்ணும். ஏன்னா ஸ்பார்க் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மெமரி தான் இல்லையா. ஸோ மெமரி ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்பார்க் என்ன பண்ணும், அதை டிஸ்கில் போடும். அப்போ இங்கே டிஸ்க் ஐஓவும் இன்வால்வ்டு. இதே நீங்கள் மேப் ரெடியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெட்ஒர்க் ஐஓவும் டிஸ்க் ஐஓவும் தான் இருக்கும், மெமரி ஐஓ இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெமரி ஐஓ இருக்குது. ஸோ ஒரு ஷஃபில் அப்படிங்கிறது டேட்டா மூவ்மெண்ட் தான், ஒரு நோட்லேருந்து எல்லா அவுட்புட் நோடுக்கும் அது போகணும் இல்லையா. ஸோ அது ஒரு டேட்டா மூவ்மெண்ட். ஃபைன், ஸோ இப்போது இந்த ரெண்டுலேயும் வந்து எனக்கு வந்து எது பெஸ்ட் அப்படின்னா ரெடியூஸ் பைக்கின்னு சொல்கிறேங்க. எதனால் அப்படின்னு கேட்டேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜென்ரலாகவே ஸ்பார்க் பொறுத்த வரைக்கும் இந்த ஷஃபில் குறைக்க ட்ரை பண்ணுவோம். என்ன லாஜிக் எழுதினாலும் சரி, என்ன டிரான்ஸ்மேஷன் எழுதினாலும் சரி, ஷஃபில் குறைக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஷஃபில் ஃபுல்லாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது, தட் இஸ் நாட் பாசிபிள். பட் நீங்கள் கொஞ்சம் குறைக்கலாம், உங்களோட ஷஃபில் வந்து கொஞ்சம் அந்த டேட்டா மூவ்மெண்ட்ஸை கொஞ்சம் குறைக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரெடியூஸ் பைக்கி பெஸ்ட்டும்பாங்க. ஏன்னா ரெடியூஸ் பைக்கி வந்து உங்கள் ஷஃபிலிங்கை குறைக்கும். அது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ராக்டிக்கலாக காமிச்சிட்றேன். இந்த வீடியோவோட அஜெண்டா வந்து இந்த ரெடியூஸ் பைக்கியோட கோடும் குரூப் பைக்கியோட கோடும் ரன் பண்ணி அவுட்புட், அது கிடையாது அஜெண்டா. இது இன்டர்னல், ஏன் எதனால் ரெடியூஸ் பைக்கி பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது குரூப் பைக்கி இல்லைங்கிறது தான். பட் ஸ்டில் ஒரு சாம்பிள் பார்த்துடலாம். ஏன்னா ஒரு வேர்ட் கவுண்ட் ப்ரோக்ராம் எடுத்து வச்சிருக்கேன், ரெடியூஸ் பைக்கி வச்சு ஒரு வேர்ட் கவுண்ட் ப்ரோக்ராம், குரூப் பைக்கி வச்சு ஒரு வேர்ட் கவுண்ட் ப்ரோக்ராம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டும் பார்த்தீங்கன்னா சேம், ரெண்டுலேயுமே ரீட் பண்ணுறேன். ஸோ மேப் பண்ணி அதை கீ வேல்யூ பேராக பிரித்து வேர்டோட ஒன் ஆட் பண்ணுறேன், ஹாய் ஒன் ஹாய் ஒன் ஹாய் ஒன் அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்கே செகண்ட்லேயும் அதே தான். அதுக்கப்புறம் இங்கேயும் குரூப் பை கீ போடுறேன், அந்த எண்ணெய் எகெயின் மேப் பண்ணுறேன், இங்கே ரெடியூஸ் பை கீ போட்டு டைரெக்டாக சம் பண்ணி கலெக்ட் பண்ணிடுறேன். ஃபைன், இப்போ வந்து இதை நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து இங்கே பாருங்கள் ஹலோ டூ டைம்ஸ் இருக்குது, வெல்கம் ஒன் டைம், ஹாய் வித் ஸ்பேஸோடு இருக்குது, அது வந்து ஒரு ஒன் டைம் இருக்குது. ஃபைன், இப்போ வந்து செகண்ட் குரூப் பைக்கி எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே எனக்கு ஒரே அவுட்புட் தான். ஸோ எப்போ வந்து நீங்கள் ஒரு டிரான்ஸ்மேஷன் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு எனக்கு ரெண்டுமே யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது, ரெண்டுலேயுமே என்னால் பண்ண முடியும் அப்படின்னு வரும்பொழுது ரெடியூஸ் பைக்கி எடுத்துக்கோங்க. ஃபைன், இப்போ வந்து தியரட்டிக்கலாக வருவோம், எதனால் இது ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம வந்து வேர்ட் கவுண்ட்டே எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு இன்புட் ஃபைல் வந்து இங்கே நான் ரெடி பண்ணிக்கிறேன், ஹாய் ஹாய் ஹாய், த்ரீ டைம்ஸ் ஹாய் இருக்குது, ஒரே ஒரு ஹலோ இருக்குது, அப்புறம் மூணு ஈஸ் இருக்குது வேர்டு, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ மூணு ஹாய் ஒரு ஹலோ மூணு ஈஸ். ஓகேங்களா, இப்போது இது வந்து ஹெச்டிஎஃப்எஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரெண்டு பிளாக்காக வந்து நமக்கு அங்கே ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மேப் ரெடியூஸில் ஃபஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அதை ஸ்பார்க்குக்கு நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிச்சா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு ஒரு இன்புட் இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்எஸ்ல இது ரெண்டு பிளாக்காக இன்புட் ஸ்டோர் ஆயிருக்குன்னு, அப்போ எத்தனை மேப்பர் கிரியேட் ஆகும், ரெண்டு பிளாக்னா ரெண்டு மேப்பர். ஸ்பார்க்லேயும் அதே தான், ஹெச்டிஎஃப்எஸ்ல ரெண்டு பிளாக்னா ஸ்பார்க்கில் ரெண்டு இன்புட் டாஸ்க்காக கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து மேப்பர் ஒன்று, இது வந்து மேப்பர் டூ. இப்போது இதில் வந்து நம்ம மேப் சைடில் லாஜிக் என்ன எழுதியிருப்போம், இந்த வேர்டெல்லாம் டீலிமிட்டராக பிரித்து எடுத்து நமக்கு வந்து எல்லாத்தோடையும் ஒன்று ஒன்றுனு ஆட் ஆகணும் அப்படிங்கிறதா எழுதியிருப்போம். அதே மாதிரி இந்த மூணு ஹாயும் ஒரே மேப்பருக்கு போகுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து உங்கள் டேட்டா எப்படி பேஸ் ஆகி பிளாக்காக பிரிஞ்சிருக்கோ அதில் என்ன வேர்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மேப்பருக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மேப்பர் எடுத்துக்கோங்க, ஹாய் ஒன் ஹாய் ஒன் ஈஸ் ஒன் இங்கே போகும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஹாய் ஒன் இருக்கு இல்லையா, அது இங்கே வரும். அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஈஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஈஸ் ஒன் ஈஸ் ஒன், அப்புறம் கடைசியாக ஒரு ஹலோ, இப்படி பிரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம்.
இந்த மேப் இருக்கு மூணு, இந்த மேப் இருக்கு நாலு, வந்திருக்கு இந்த மாதிரி. ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு ரெடியூசர் நோடு இருக்கும். ரெடியூசரில் நம்ம என்ன லாஜிக் எழுதியிருப்போம், சம்மேஷன், இந்த கீ வேல்யூ எல்லாம் வந்ததுக்கப்புறம் இது 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 கீ, இது வேல்யூ, இது வந்ததுக்கப்புறம் இங்கே சம் பண்ணணும். அப்போ இங்கே ஃபைனல் அவுட்புட் என்னவா இருக்கும், ஹாய் வந்து மூணு, ஹலோ வந்து ஒன்று, அதுக்கப்புறம் ஈஸ் வந்து மூணு, இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வரும் இல்லைங்களா. ஸோ இந்த ரெடியூசர் சைடில் ரெடியூசர் சம் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று நடக்கும், அதுக்கு வந்து ஷஃபுல்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் பைக்கி குரூப் பைக்கின்னு சொல்லுவோம் மேப் ரெடியூஸில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும்பொழுது கீஸ் எல்லாம் குரூப் ஆகிடும், பட் வேல்யூஸ் வந்து குரூப் ஆகாது, இந்த மாதிரி ஆகிடும். ஸோ ரெடியூசருக்கு வந்த வர்றதுக்கு முன்னாடி ரெடியூசர் நோட்டில் தான் அந்த ஷஃபில் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹலோ, இது வந்து நமக்கு ஒரு டைம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஈஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீஸ் குரூப் ஆகிடுச்சு, ஆனால் வேல்யூஸ் குரூப் ஆகலை, இது கீ இது வேல்யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே சம் நடந்துடும். இப்போது இங்கிருந்து மேப்பர்லேருந்து மேப்பரோட அவுட்புட் ரெடியூசருக்கு போகிறதுக்கு நெட்ஒர்க் வழியாக தான் போகும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே கோடு கோடாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நெட்ஒர்க் ஐஓ. இப்போது ஒவ்வொரு வேர்டும் ஒரு நெட்ஒர்க்கில் போகுதுன்னு வச்சுக்கலாம், ஆனால் ரியல் டைமில் அப்படி போகாது. பட் நான் டயக்ராம்க்காக நான் சொல்கிறேன். இப்போ இதை எடுத்துக்கோங்க, நெட்ஒர்க் இது ஒன்று, இது ரெண்டு, மூணு ஐஓ மேப்பர் ஒன்லேருந்து வருது. அதே மாதிரி இது ஒன்று, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, மொத்தமாக ஏழு நெட்ஒர்க் ஐஓ க்ரியேட் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாலாம் மேப்பரோட அவுட்புட்லாம் ரெடியூசருக்கு போகிறதுக்கு ஏழு நெட்ஒர்க் ஐஓ யூஸ் பண்ணி இங்கே போய் ஷஃபில் ஆகி அவுட்புட் வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து groupByKey, groupByKey யூஸ் பண்ணி நம்ம பண்ணது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பண்ணோம், கோடு எழுதணும், போட்டோம், ரன் ஆகிடுச்சு. இதில் எனக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியலையே, இப்போ இது இதில் என்ன பிரச்சனைன்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம். ஸோ இப்போ இதில் இந்த ஷஃபிலுக்கு இந்த ஏழு நெட்ஒர்க் ஐஓ இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம குறைக்கணும். இதை குறைச்சா நமக்கு ஷஃபிலை குறைக்கிறோன்னு அர்த்தம். இப்போ இது எப்படி குறைக்கிறது, groupByKey-ல எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், நீட்டாக இப்படி போயிடும். சரி, இப்போ வந்து நான் reduceByKey-க்கு வரேன், reduceByKey. இப்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்புட் இருக்குது, இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு மேப்பர்னு சொல்லிக்கலாம். ஸோ மேப்பர் ஒன்று, மேப்பர் ரெண்டு, அப்புறம் நமக்கு ஒரு ரெடியூசர் இருக்குது, ஓகே. இப்போது இதில் உங்களுக்கு reduceByKey-ல ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி, மேப் ரெடியூஸ்லேயே நமக்கு ஷஃபில் குறைக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருந்தது, என்ன தெரியுங்களா, கம்பைனர்னு சொல்லுவாங்க அதை நாங்கள். ஓகே, கம்பைனர் வந்து மேப் ரெடியூஸில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும். மேப் ரெடியூஸில் கம்பைனர் அப்படின்னா மினி ரெடியூசர்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கம்பைனர் எங்கே தெரியுங்களா, ஓடும் மேப்பரில் ஓடும். ஸோ ஒரு மினி ரெடியூசர் ஒவ்வொரு மேப்பர்லேயும் ஓடும். ஸோ ஒரு மேப் லாஜிக் முடிஞ்சோடனே அதே மேப்பர்லேயே ஒவ்வொரு ரெடியூசர் லாஜிக்கும் ஓடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், மேப்பரோட அவுட்புட் எப்படி இருக்கும், ஹாய் ஒன், ஹாய் ஒன், ஈஸ் ஒன்னு தானே இருக்கும். ஆனால் இப்போ இது இந்த இந்த இது இந்த மூணு இதில் ஒரு ரெடியூசர் ஓடிச்சுனா எப்படி இருக்கும், ஹாய் வந்து ரெண்டுன்னு பண்ணிவிடுமா, இதில் மட்டும் ரெடியூசர் ஓடிச்சுனா ஹாய் வந்து ரெண்டுன்னு பண்ணிடும், ஈஸை வந்து அப்படியே ஒன்றுனே வைக்கும், ரைட். அப்போ அதே மாதிரி இதில் ஒரு ரெடியூசர் ஓடிச்சுனா இங்கே பாருங்கள், ஸோ ஹாய் வந்து ஒன்று, ஈஸ் வந்து ரெண்டுன்னு வந்துடும், அதுக்கப்புறம் ஹலோ வந்து ஒன்றுன்னு வந்துடும், ரைட். சரி, இப்போ நம்ம இங்கேயே சம்மேஷன் பண்ணிட்டோமா, அப்போ ரெடியூசரில் பண்ண மாட்டோமானா எப்படி, அங்கேயும் பண்ணணும்ல, ஏன்னா இங்கே ஒரு ஹாய் இருக்குது, இங்கே ஒரு ஹாய் இருக்குது, இங்கே ஒரு ஈஸ் இருக்குது, இங்கே ஒரு ஈஸ் இருக்குது, அப்போ அதை பண்ணணும்ல. ஸோ எனிவே இங்கேயும் பண்ணுவோம். ஸோ டூ டைம்ஸ் சம் பண்ணுறோம். ஸோ டூ டைம்ஸ் ரெடியூசர் லாஜிக்காக நம்ம ஓட்டுறோம். அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ இதுவும் நெட்ஒர்க்கில் தான் ட்ராவல் ஆகும். இது நெட்ஒர்க் ஒன், இது நெட்ஒர்க் டூ, இது நெட்ஒர்க் த்ரீ, இது நெட்ஒர்க் ஃபோர், இது நெட்ஒர்க் ஃபைவ். அப்போது உங்களுக்கு ஏழு நெட்ஒர்க் ஐஓலேருந்து அஞ்சாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ரெடியூசர் லாஜிக்காக மேப்பர் ஒவ்வொரு மேப்பர்லேயும் ரன் பண்ணி விட்டுட்டோம். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகுது, ஷஃபில் குறைய ஆரம்பிக்கும், நெட்ஒர்க் ஐஓ குறையுது, டிஸ்க் ஐஓ, மெமரி ஐஓ எல்லாமே குறையும். அப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். இதுதான் reduceByKey நமக்கு கொடுக்குது. மேப் ரெடியூஸோட கம்பைனர் தான் இங்கே reduceByKey பண்ணுது நமக்காக, ஓகேங்களா. ஸோ இப்போது இது அப்படியே ஸ்பார்க் டேர்மில் நான் கனெக்ட் பண்ணணும்னா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மேப்பர் ஒன்னுங்கிறத இன்புட் பார்ட்டிஷன் இல்லை இன்புட் டாஸ்க்னு சொல்லுவோம் ஸ்பார்க்கில். இதை இன்புட் பார்ட்டிஷன் டூ, இன்புட் டாஸ்க் டூன்னு சொல்லுவோம். இதர் இன்புட் பார்ட்டிஷன் இல்லை இன்புட் டாஸ்க், அவுட்புட் டாஸ்க்காக அவுட்புட் பார்ட்டிஷன் இல்லை அவுட்புட் டாஸ்க்னு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஒய்டு டிரான்ஸ்மேஷன் அப்படின்ட்டு தான் நம்ம ஸ்பார்க்கில் சொல்லுவோம். ஏன்னா இது ரெண்டுக்கும் ஷஃபில் இருக்கும். இந்த ஷஃபில் குறைக்கிறதுக்கு reduceByKey யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவோட ஆக்சுவல் அஜெண்டா. ஸோ எப்படி வந்து ஷஃபில் வந்து குறையுது, reduceByKey யூஸ் பண்ணால் எப்படி குறையுது. reduceByKey யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட் பார்ட்டிஷனோட டாஸ்க் வந்து ஒவ்வொரு இன்புட் பார்ட்டிஷன்லேயே மேப் முடிஞ்சோடனே அங்கேயே நடத்தி விட்ரும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்யூம் வந்து குறைய ஆரம்பிக்கும், ரைட். ஸோ இதுதான் இந்த வீடியோட அஜெண்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சேனலில் நிறைய பிக் டேட்டா வீடியோஸ் இருக்குது. அந்த பிக் டேட்டா பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒரு புது சேனல் நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒன்லி டிஜிட்டல் காய், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், அதை பற்றி யூடியூப் இன்ஸ்டாகிராமில் எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறதுங்கிறத பற்றின வீடியோஸ் அது. ஸோ அதையும் பாருங்கள், அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.